ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி இங்கிலீஷில் மூணு சென்டென்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, அதுக்கான தமிழ் சென்டென்சஸ் பாருங்கள். கேலி பண்ணாதீங்க, சாலையில் துப்பாதே, என்னை தொந்தரவு பண்ணாதே, இதெல்லாமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அண்ட் அதே போல் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய சென்டென்ஸ். இந்த தமிழில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேலி பண்ணாதீங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் மாக் மீ, டோன்ட் மாக் மீ, டோன்ட் மாக் மீ அப்படின்னா என்னை கேலி பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் மாக் மீ அப்படின்னு சொல்லலனாலும் டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் மாக் மீ அப்படின்னு சொல்லலாம், இல்லை டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னு சொன்னாலும் கேலி பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ், சாலையில் துப்பாதே, சாலையில் துப்பாதே, இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஸோ சிம்பிள், டோன்ட் ஸ்பிட் ஆன் தி ரோட், ஸ்பிட் அப்படின்னா துப்புறது, சாலைனா ரோடு, டோன்ட் ஸ்பிட் ஆன் தி ரோட் அப்படின்னா சாலையில் துப்பாதேன்னு அர்த்தம். Don't spit on the road. Third sentence, என்னை தொந்தரவு பண்ணாத, என்னை தொல்லை கொடுக்காத அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, Don't nag me, don't nag me அப்படின்னா தொந்தரவு பண்ணாத, நச்சரிக்காத, தொல்லை கொடுக்காத, தொல்லை செய்யாத அப்படின்னு அர்த்தம். Don't nag me, don't nag me, என்னை தொந்தரவு பண்ணாதே, என்னை தொந்தரவு செய்யாதே அப்படின்னு. இப்போ இன்றைக்கி பார்த்த மூணு சென்டென்சஸ் என்னென்னா, கேலி பண்ணாதீங்க அப்படிங்கிறத டோன்ட் மாக் மீ அப்படின்னு சொல்லணும், சாலையில் துப்பாதே டோன்ட் ஸ்பிட் ஆன் தி ரோட், என்னை தொந்தரவு பண்ணாதே டோன்ட் நாக் மீ. கண்டிப்பாக இது எல்லாமே ரொம்ப ஈஸியான அண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் குழந்தைங்களையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.